கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரபல பாடகரான எஸ்பிபி அவர்கள் இப்ப உயிரிழந்தது ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இசைக்கு இது ஒரு பேரிழப்பு அப்படின்னே சொல்லலாம். அவருடைய குடும்பத்தினர், பிரபலங்கள், இன்னும் ஏகப்பட்ட பொதுமக்கள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுக்காக அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கிற டயத்துல எஸ்பிபி அவர்கள் கடைசியா வாட்ஸ்அப்ல ஒரு ஆடியோ பேசி இருந்தாரு, அது இப்போ வெளியாயிருக்கு. அப்படி என்ன வாய்ஸ், அது யாருக்காக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாப்போம். பிரபல பாடகியான சுஜாதா அவர்களுடைய மகள் ஸ்வேதா அவர்கள் வந்துட்டு எஸ்பிபி அவர்களுடைய சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கு நன்றி சொல்ற விதமா எஸ்பிபி அவர்கள் ஒரு வாட்ஸ்அப் வாய்ஸ் நோட்டை வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதை இப்போ ஸ்வேதா வந்துட்டு அவங்களுடைய சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, ஸ்வேதாம்மா ரொம்ப ரொம்ப நன்றி, நீ வந்துட்டு இவ்வளோ தூரம் எங்களுடைய எஸ்பிபி சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன் வந்துட்டு ஒரு பாட்டை வந்து டெடிகேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. அந்த பாட்டை உன்னோட ஃபீமேல் வெர்ஷனை கேட்கும் பொழுது ரொம்பவே ஆனந்தமாக இருக்கு. மேல் வெர்ஷனில் நான் பாடியிருக்கேன், ஆனால் அதுவே வந்துட்டு ஃபீமேல் வெர்ஷனாக அந்த படத்தில் வந்துருந்துச்சுன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்கும். உன்னோடைய பாட்டு அவ்வளோ தூரம் அழகாக இருந்துச்சுமா, நீ அழகாக பாடியிருக்க அப்படின்னு சொல்லி எஸ்பிபி அவர்கள் வந்துட்டு ஸ்வேதா மேனனை பயங்கரமாக பாராட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோவை ஷேர் பண்ண ஸ்வேதா அவர்கள் வந்துட்டு மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சார் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேர்வெல் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் எப்போவுமே எங்கள் கூட தான் இருக்கீங்க, உயிராக குரல் வடிவில் எங்களோட இருக்கீங்க, எப்போவுமே உங்களோட நினைவுகளை எங்களால் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்வேதா மேனன் சொல்லியிருக்காங்க. மேலும் அந்த ஆடியோவில் ஸ்வேதா அவர்களுடைய அப்பா அம்மா எல்லாரையுமே கேட்டதாகவும் அவர் தெரிவிச்சிருந்தாரு. ஸ்வேதா அவர்களுடைய இந்த பதிவு வந்துட்டு ரொம்பவே எமோஷனலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை இப்போ எல்லாருமே ஷேர் பண்ணி பயங்கர வைரலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவர்கள் எஸ்பிபி அவர்களுக்காக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டு இருந்தாரு. அதுல ஏஆர் ரஹ்மான் பேசும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எந்த பாட்டா இருந்தாலும் 15 நிமிஷத்துக்குள்ள பாடக்கூடிய ஒரு திறமையானவர், அதுலயும் பெர்ஃபெக்ஷனோட அவர் வேலை செய்வாரு. ப்ரிசைஸான அந்த வாய்ஸ்க்கு வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு அழிவு கிடையாது. நாம எல்லாருமே அவருடைய லைஃபையும் அவருடைய பாடல்களையும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருக்காரு. கடைசியா ஐ மிஸ் யூ எஸ்பிபி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பதிவுல வெளியிட்டு இருக்கிறாரு. இதே மாதிரி பிரபல பாடகியான சின்மயி அவர்கள் அவங்களுடைய ட்விட்டர் பகுதியில ஒரு பதிவு போட்டிருக்காங்க. ஒரு சகாப்தம் சமப்தம், தேங்க்யூ ஃபார் த மெமரிஸ். ஒரு சிங்கர் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான சிங்கரா மட்டும் இல்லாம நடிக்கக்கூடிய, வாய்ஸ் ஆக்ட் பண்ணக்கூடிய, ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, அது மட்டும் இல்லாம மியூசிக் கம்போஸ் பண்ணக்கூடிய எல்லா திறமைகளையும் காமிச்ச உங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களுடைய கலை காலங்காலத்துக்கும் வாழும். ஐ வில் ஆல்வேஸ் செலிப்ரேட் யூ அப்படின்னு சொல்லி சின்மை அவர்கள் அவங்களுடைய பதிவுல போட்டிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம சினிமா துறையில இல்லாத ஒருத்தர், அதாவது விளையாட்டு துறையில ரொம்பவே திறமை மிக்கவர் அப்படின்னு சொல்லலாம், விஸ்வநாதன் ஆனந்த். அவர் வந்துட்டு ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ரொம்பவே எளிமையான உயர்ந்த மனிதர் வந்துட்டு இப்படி இறந்தது ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவர் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. எங்களுடைய சென்னை கால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டீம் சாம்பியன்ஸ்க்கு அவர் தான் ஸ்பான்சர் பண்ணாரு 1983. நான் சந்திச்ச மனிதர்களே ரொம்பவே நைஸான பர்சன் இவர் தான். அவர் அவருடைய மியூசிக் மூலியமா ஏகப்பட்ட சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி விஸ்வநாதன் ஆனந்த் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பகுதியில போட்டிருக்கிறாரு. இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுடைய குடும்பத்தினர் வந்துட்டு அப்படியே ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பயங்கரமா கதறி அழுதாங்க. அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய மகள், அதுக்கப்புறம் அவங்களுடைய மகன் எல்லாருமே வந்துட்டு அவருக்கான இறுதி அஞ்சலியை முறைப்படி செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கதறி அழுததை பார்க்கும் பொழுது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க அவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு ஏதாவது ஆறுதலான வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.